அது எப்படி நான் மறப்பேன் நான்? அதெல்லாம் கிடையாது, அவங்க சும்மா வந்து சொன்னாங்க போனாங்க சார். நான் பெரிய ஹீரோ சார், நான் ஏற்கனவே கரகாட்டக்காரன் பண்ணேன் அப்படி சொல்ல முடியும். மகுடி வச்ச பாம்பு, ஆனால் ராஜானை வச்ச பாம்பு அடிக்கும். அதாவது ராமராஜன் ரேச கிருஷ்ணன் இருக்குல்ல, அதை தான் போடுறாங்க நைட்டு போடுறான். அப்புறம் எந்த அளவுக்குனா அது வந்து ஆளுடைய ப்ராப்ளம். நாத்து ஒன்று நட்டு வச்சவா அப்படி போடுறாரு. ஸோ அது அப்படி தான் போட்டிருக்காரு. பட் அப்பதான் சொன்னாரான் இல்லையா அது மாதிரி அவனுக்குனா பொட்டியில் வருதுன்னு இருக்காரு நேராஜன். அதாவது ஒரே நேரத்தில் 89 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 32 படம் விளம்பரம் வந்துச்சு. நான் நடிக்க போனோம் எந்த தேட்டரில் வேலை பார்த்தோம் எங்கள் ஊர் மேலூரில். நான் வந்ததுக்கப்புறம் எத்தனையோ படம் போட்டாலும் கரகாட்டக்காரன் என் வேலை தேட்டிலேயே 75 நாள் ஓடின படம், மேலூர்லேயே அதிகளாக ஓடின படம், அங்கே வேலை பார்த்த ராமராஜன் படம் தான். ஒரே ஒரு சீன் தான், ஒரு ஒரு கோடி ஒரு ஷாட்டு தான். எப்படி ஒரு கோடியா 1000 கோடி எழுதி சீன் போயிருக்கேன். அப்பா சொல்கிறேன் நான் ஒரு படம் பண்ணும்போது சொன்னேன் அசண்டாட்டி இது நல்ல கதை ஏன்னா இன்போல் வர்ற படம் படம் பார்த்துருந்த ஒரு அம்மா இதுக்கே அந்த தஞ்சை ஆய் பண்ணிச்சு அதுக்கு பேச வீட்டில் இருக்கலாமேன்றோம். உங்கள் ரெண்டு பேருக்குமான உரையாடல், இளையராஜா சாருக்கும் உங்களுக்குமான அந்த உரையாடல் எப்படி இருக்கும் சார்? ரெண்டு பேரும் பார்த்துக்கிறப்ப இல்லாட்டி ஏதாவது ஒரு படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது ஒரு அந்த இன்னும் வந்து இப்போ நன்ட்ட வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், ஏதாவது என்னென்னா எனக்கு நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கையில் யாருமே மறக்க முடியாத ஒரு பாடல்கள், அதாவது அவருடைய பாட்டை எல்லாம் நீங்கள் எடுத்துக்க ஹீரோக்கள் யாருக்கும் அது போடலை. ஹீரோ எல்லா ஹீரோக்களுக்கும் ஹீரோயின் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஹீரோயின் சப்ஜெக்ட் போட்டிருக்காரு. டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சூப்பராக போட்டுக்கோ. ஆனால் எனக்கு பாட்டு அமைஞ்சது என்ன, பாட்டுன்னு போது கலைவாணிமா, கலைவாணியார் சரஸ்வதி, அது என் காம்பினேஷன்லாம் அண்ணன் போடுற அவருக்கே தெரியுது, இவனுக்குனா கொஞ்சம் ஸ்பெஷலாக வருமானம் அவரை ஃபீல் பண்ணுறேன். அதைத்தான் அமர்நாயகட சொன்னார், ரஜினி சார் போய் அண்ணன்ட்ட வந்து என்ன சாமி அவருக்கு மட்டும் ஏன்னா அது வந்து அவருக்கும் ஒரு ஸ்டைலில் போகிறோம் ரஜினி சார் மாதிரி இருக்கும், நம்ம வந்து வில்லேஜில் போகிறோம். ஸோ அவர் வச்சிருக்க ஒன்று மட்டும் அந்த டைப்பில் போகிறவர், நம்ம வந்து ஆசையில் பத்தி கட்டி நாற்று ஒன்று நட்டு வச்சவா அப்படி போகிறார். ஸோ அது அப்படித்தான் போட்டிருக்காரு. பட் நான் அப்போ தான் சொன்னாரா இல்லையா அது மாதிரி அவனுக்குன்னா போட்டியில் வருதுன்னு இருக்காரு நேராஜன். அப்போ அவர் உணர்வு என்னென்னா எல்லாம் ஒரே தான் போடுறது தான் அந்த ட்யூன் அமைதி பற்றினா அதுதான் டைம். அது மாதிரி வந்து நம்ம நிறையா பண்ண, நான் அண்ணன்ட்ட வந்து அதிகமாக பேச மாட்டேன், தோட கும்பிடையும் வளர்த்துருந்துவேன் அவ்வளோதான், முடிஞ்ச வேறு முடியல வருஷம் பார்ப்பேன். ஆனால் அவருடைய பாட்டுகள் தான் இன்றைக்கி என்னை வந்து இந்த ராமராஜன் நினைக்க வச்சு சாமானியம் படைப்பை வரப்படுறது இருந்தாலும் இதுக்கு முன்னால் காலகட்டங்கள் வந்து நம்மளை வந்து வாழ வச்சுச்சு, நம்ம தெம்பு கொடுத்துட்டு வச்சுக்கோங்க அவருடைய பாடல்கள். அந்த பாடல்கள் தான் அந்த லேடிஸு வில்லேஜஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு வயசில் போடணும் சார் என்ன சார் நீங்கள் நடிக்க மாட்டேங்கிறீங்க, நாங்களும் போகிறேன் சார் ஓ அரசாங்க பஸ்ஸில் போனால் உங்கள் படத்தை போடுறேன், டிரைவர் தூக்கவும் என் படத்தை போடுறோம் ராஜன் காமிச்சில் ஏன் சொல்லுவோம் ஆ அப்படியா என்னடா அது பிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப சோர்ந்து இருப்பேன் ஏன்னா எனக்கு தகுந்த சினிமாவில் எவ்வளோ பேர் உருவாக்கிறீங்க, நம்ம வந்து 75 ஆரம்பித்து 1 ரூபா 1.5 ரூபா வாங்கி 2 ரூபா வாங்கி தேட்டரை விட்டு மேலூர் வரும்போது சம்பளம் 420 ரூபா அது 120 ரூபா இப்போ நாளைக்கு 4 ரூபா 100 ரூபா வாங்கியிருக்கேன். அப்படி வந்த நம்ம வந்து இவ்வளவு தான் வந்து இப்படி இருக்கமேன்னு எவ்வளோ ஒரு உருவாக்கிறீங்க, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், நம்மளால் ஒரு ப்ரொடியூஸ் வரட்டும், நம்மளால் ஒரு டயட் வரட்டும், அப்போ பெரிய மணிக்கு கொடுக்க முடியாத சூழல் என்னச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு இவ்வளோ புக் ஆயிடுச்சு. எனக்கு என்ன அப்போ ஏன் அப்படி நான் ஆசைப்பட்டேன்னா அப்போ இந்த இதெல்லாம் மீடியாலாம் கிடையாது, சாங்கெல்லாம் கிடையாது, டிவிலாம் கிடையாது, பூரா ஒளி ஒளியும் தான். நிறைய படம் ஒரு பாட்டுக்கு 6 படம்னா ஒரு 10 படம் 6 படம் எடுத்துருக்கல, அப்போ எல்லா படம் போடுவாங்கன்ற மாதிரி வேகமாக கம்மி பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு ஹிட் ஆகி இவ்வளோ பேர் பேர் பெரியவங்களாம் வந்து தெரியாது, அப்போ அவங்களாம் அவருக்கு வரும்போது மொத்தமாக கொடுக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் அவங்க பாட்டு போடுறாங்க இங்கே போடுறாங்க லா நைட்டு இந்த காரில் போனால் அவங்க டிரைவரே அந்த படத்தை போடுறாங்க, அதாவது ராமராஜன் ரேச கிருஷ்ணன் இருக்குல்ல அதுதான் போடுறாங்க நைட்டு போகிறான். அப்புறம் இந்த அளவுக்குனா அது வந்து ஆளுடைய ப்ராப்ளம். அவர் வந்து குரலில் என்ன விஷயமோ விரலை என்ன விஷயமோ அவர் பாடினார்னா அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் இத்தனை வருஷமாக இருக்கேன், ஒரு இசையமைப்பலகை இருந்து இவ்வளவு பாட்டுகள் டைட்டில் சாங் ஆகட்டும் சுச்சுவேஷன் சாங் ஆகட்டும் டுயர் சாங் ஆகட்டும் இவ்வளவு பாட்டுகள் இவரைக்கும் யாருமே பாடினதில்லை, நீ பாடப்போகிறதில்லை. அது மாதிரி இந்த மாதிரி மயக்கிற ஒரு மியூசிக் நான் கூட ஒரு கூட சொன்னேன், அதாவது மகுடி வச்ச பாம்பு ஆடும், ஓகே, ஆனால் ராஜானை வச்சு பாம்பு ஆடி போச்சு ஹிந்தி மாதிரி ஒழிஞ்சு கரெக்டாக
ரேகா வந்து நான் ஒரு கொலையை அவங்க அண்ணி பண்ணிடுவாங்க அதை நான் ஜெயிலுக்கு போயிருவேன் அப்போ ஒரு ஒரு பாட்டு பேதாஸ் பாட்டு வரும் என்ன பாருங்கள் ஒரு முதல் படத்தில் வந்து ஒரு சிலம் சண்டைங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா சின்ன விஷயம் பார்க்கலாம் தலைவர் சிலம் சுற்றுவார் பயங்கரம் சுற்றுவார் அவர் டாப் பண்ணுவோம் அந்த படம் சிலம் சுண்டை ஒரு முதல் படத்தில் ஒரு ஹீரோவுக்கு இந்த அளவுக்கு வராது அதை வேணால் அவங்க அன்னைக்கு யாரும் பார்த்துக்கிட்டோம் இவ்வளோ எல்லா விஷயம் பொருந்துற மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஒன்றில் அதுவும் அந்த பேதாஸில் வந்து பாருங்கள் மியூசிக் கங்கை மரணன் ஓகே பாடுறது எம்எஸ்சி சார் நடிச்சது சங்கரகணி கணேசன் ஒரு பாட்டுக்கு மூணு வர்றாங்கன்னா அது என்ன அமைப்பு ஏன்னா மூணு வருஷம் எம்எஸ்சி சார் என் படம் நேரம் பண்ணிட்டார் நான் நேரம் உட்கார முடியல ஆனால் நான் கேவி மகாதேவன் கம்பஸ் உட்காரிக்கேன் சின்னஞ்சிரி சில போட்டதான் எங்கள் டைரக்டர் அசனாக போய் கேவி மகாதேவன் இவர் எம்எஸ்சி சார் வந்து மெட்டு போட்டுருவார் அதுக்கு தான் மேக்ஸிமம் முக்கவாசி பாட்டு எழுதுவாங்க கேவி மகாசார் பழக்கம் என்னன்னா பாட்டை எழுதி கொடுத்துடணும் அந்த பாட்டுக்கு வழி தான் போடுவாராம் சொல்லுவாங்க அவரும் உட்காந்தேன் ஆனால் எம்எஸ்சி படம் பண்ணிட்டார் இப்போ இருந்தாலும் எம்எஸ்சி அவ்வளோ பெரிய லெஜெண்டும் அவ்வளோ மியூசிக் எட்டு ராஜான்னு வந்துட்டார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்களாம் மன்னத்திருந்த கதை கிரேட்டும் அது மனசு யாருக்கு வராது இன்னைக்கெல்லாம் என்ன தென்னாவட்ட பேசுகிறாங்க தும்மல அவ்வளோ பெரிய சருத்திரம் அடைச்ச ஒரு எம்எஸ்சியும் இப்போ சருத்திரம் இன்னைக்கும் படைக்கிற ஒரு ராஜாரணி சேர்ந்து ஒத்துக்கு பிடிக்கலாம் அதுதாங்க மனுஷனுக்கு மனுஷன் இப்போ சாமானியனுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அவரை போய் அணுகுனப்போ என்ன சொன்னார் அது இல்லை 10 வருஷம் போடுறாங்க நான் வந்து எங்கே படம் வருது வல்ல கதை கேட்குறேன் ஓகே ஆகுது ஓகே ஆகல நல்லா நடிக்க அதெல்லாம் கொண்டு வந்தோம் அவன் நினச்சதை விட எல்லாத்தையும் செய்யும் வந்தோம் நடித்தோம் நடித்த போட்டோம் ஹீரோ டைரக்டர் ஆனால் அசிஸ்டன்ட் ஆனால் எல்லாம் பண்ணேன் ப்ரொடியூஸ் படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன் தேட்டர் வாங்கினேன் என்னென்னமோ அது ஒரு கனவு மாதிரி வந்துட்டு போனால் கூட எதை பற்றி நான் கவலைப்படல வந்தால் ஓகே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் வரும்போது நம்ம துள்ளி புதுசு கிடையாது அது இல்லைங்கிறப்ப வருத்தப்படுங்க முடியாது ஆனால் என்ன என்னன்னா எவ்வளோ பேர் நம்ம உருவாக்கியிருக்கோம் அவங்க கூட நம்ம கூட எல்லாம் வந்து ஒரு இது இல்லாமல் இருக்கு எல்லோரும் உருவாக்கியிருக்கேன் ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் பிஆர்ஓ ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோயினி எவ்வளோ உருவாக்கியிருக்கேன் கேமராமேன் வரைக்கும் உருவாக்கிறேன் கேஎஸ்எல் வச்சு நான் தான் எங்கள் உருவாக்குறேன் எங்கள் கேமராமேன் ஸோ அவங்கெல்லாம் யாருமே இந்த நேரத்தில் வந்து என்னை காண்டாக்டிங் பண்ணலை அப்போ எனக்குள்ள ஒரு என்னென்ன என்னடா இது இவ்வளோ படங்களை படம் பண்ணி இவ்வளோ அதாவது ஒரே நேரத்தில் 89 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 32 படம் விளம்பரம் வந்துச்சு நான் நடிக்கிற படம் 32 படம் விளம்பரம் தந்தியில் நான் கேட்டிருக்கேன் எனக்கு தந்தி பேட்டி போனேன் எனக்கு கேட்டிருக்கேன் சேம் டைம் அக்டோபர் 8 எடுத்துருக்கு 32 படம் விளம்பரம் வந்தது ஒரு நாள் அது நான் அப்படி அப்படி வரணும்னு நினைக்காதேன் எதையுமே இப்போ அந்த சாதனை நினைக்கிறேன் இப்போ போயிட்டே இருக்கிறேன் அது வெற்றி அதெல்லாம் பண்ண முடியும் ஏதாவது விளம்பர படத்துலலாம் நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிட்டது கிடையாது அவங்க இப்போ செஞ்சே இவன் நம்மளால வர மாட்டேன் இவன் போனால் தண்டிக்க மாட்டேன் தம்படிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் பொம்பளை திட்ட மாட்டேன் அப்புறம் வாழ வாழ வரமாட்டாங்க நான் ரொம்ப ரேர் நம்ம பண்ணுறது எனக்கு அது என்னமோ அதை வந்து அமைஞ்ச படங்களை அதை ஃபாலோ பண்ணிக்கேன் ஏன்னா நம்ம ஊரில் இருந்து அப்படியே வந்து ஒரு 10-15 படம் எல்லாமே அந்த கேரக்டர் ஒரு தன்மையாக பார்த்தா ஒரு நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது அப்படி இருக்கும் இன்றைக்கி போய் நம்ம ஏன் போய் பாயசம் கலக்கணும் ஒரு உடம்பால் ஒரு துணி விஷம் விட்டாலும் உடம்பால் கெட்டு போய் சொல்லுவாங்க ஸோ அதனால் நானே வகுத்து வேணாம் அப்படின்னு அதுக்கு ஒழி 98 அப்புறம் எம்பி எனக்கு கூட ரொம்ப ஷிட் ஆகிட்டேன் அந்த கேரக்டர்ஸ்லேயே நம்ம சீதம் பண்ணக்கூடாது பிகாஸ் ஏன்னா பார்லிமெண்ட்டில் உட்காந்துருந்தேன் ஒரு மெம்பர் எக்ஸ் மெம்பராக பார்லிமெண்ட் போது அது நானே ரொம்ப உள்ளடக்கி அதை ரொம்ப யோசித்தேன் சாமானியம் முன்னாலே எவ்வளவோ பேர் வந்து காசு சொன்னாங்க உண்மைதான் கேட்காம ஆனால் எல்லாருமே ஒரு திருப்தி படுத்த மாதிரி இல்லை நான் 44 படம் சரி இன்னும் ஒரு படம் பண்ணலாம் 50 படம் நினைச்சா அது ஒரு இருக்கடம் நீங்கள் கேளுங்க போய் பாருங்கள் கேளுங்க அதாவது இந்த 45 படமே சோலோ ஹீரோவாக பண்ணாங்களான்னு டவுட் தான் எனக்கு தெரியல ஓகே தமிழ் படம் நம்ம முதல் படம் ஹீரோவில் இருந்து கண்டினியூவாக 45 படம் ஹீரோன்றது கிடையாது ஆனால் ஒரு படம் மட்டும் பண்ணிடுவோம் 50 வேணாம் நம்ம நினச்சேன் அது ஒரு காலம் இருக்கட்டுமே இப்போ கரகாட்டக்காரன் ஒரு காலில் இருக்கு நீங்கள் இருக்கு கரகாட்டக்காரன் வந்து நிச்சயமாக நீங்கள் தேனி வசந்தத்தில் வந்து 150 நாள் விருதுநகர் 150 நாள் மதுரை வந்து 500 நாள் இதெல்லாம் இருக்கா ஏன் இவ்வளோ நேரத்துக்கு
எந்த தியேட்டரில் வேலை பார்த்தோம் எங்கள் ஊர் மேலூரில், நான் வந்ததுக்கப்புறம் எத்தனையோ படம் போட்டாலும் கரகாட்டக்காரன் நான் வேலை தேட்டிலேயே 75 நாள் ஓடின படம், மேலூர்லேயே அதிகளாக ஓடின படம் அங்கே வேலை பார்த்த ராமராஜ படம் தான். இதை விட வேறு எனக்கு என்ன வேணும் மேலு மக்களை கொடுத்த பெரிய விஷயம், அதெல்லாம் இதுதான் அமைகிறதாம், அதெல்லாம் பெரிய விஷயம். இப்போ வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு சினிமாவில், அதாவது என்னன்னா இசையை வந்து கோர்த்த இசை வந்து அந்த இசையமைப்பாளருக்கு சொந்தமா இல்லை பாடல் வரிகள் எழுதினவருக்கு சொந்தமா அப்படிங்கிற வந்து நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து நான் அதை தூண்டக்கூடாது. அப்படின்னா நம்ம நல்ல நடிச்சுட்டு வந்து கெப்பி கணேசன் கேமராமேன் ஓகே வந்து ராஜானே பாட்டு 4 பாட்டு கொடுத்தாரு எனக்கு. ஏன்னா ராஜானே மியூசிக் அவர் வந்தார் கணேஷ் பண்ணேன், டிகே போஸ்ன்றவர் இளையராஜானே மியூசிக்கு படம் பண்ணுறாரு, இந்த சாங் கேளுங்க கொடுத்தார், கேட்டேன் ஒரு 4 பாட்டு கேட்டால் அதில் பொண்ணு போலாத்தான் என்னை பெத்து போட்டான் அந்த பாட்டு. இப்போது நீங்கள் சொல்கிறது நானும் ஒரு சில டெக்னிஷியன் திங்க் பண்ணுறேன். எது அப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து இசை தான் இப்போது ஒன்றும் இல்லைங்க, பொண்ணை போல ஆத்தா என்னை பற்றி போட்டா அப்படி என்ன பற்றி ஆத்தா கழிவுத்தம் பார்த்தா இது உங்களுக்கு என்ன தெரியுது வரிகள் வரிகள் தட் இஸ் வரிகள். அதை கொஞ்சம் சேல்ஸை பார்த்தா கவிதைகள் புக்கில் போகணும். ஆனால் அந்த வரியை பொண்ணை போல ஆத்தா என்னை பற்றி போட்டா அப்படி என்ன பற்றி ஆத்தா கண்டீரத்தான் பார்த்தா அதான் நிற்குதுங்க உணர்வு. இது உணர்வு. இது வந்து இப்போ நான் பாடுறேன் மியூசிக் இல்லை, வரியா சொல்லும் போது ரசிச்சதுக்கும் அதே நான் டீனா சொல்றது ரசிக்கும் போதுக்கணும் இன்னமும் நான் டீன் எல்லாம் பாடுறேன் ஆக்கர்ஷம் கிடையாது. அப்போ வரி மட்டும் போகல, வரிக்கு பின்னால் ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கு, நமக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி அது மாதிரி மியூசிக் போயிட்டு இருக்கு சார். இது இது விரிவுபடுத்த முடியாது, யாருமே கொண்டு வரல. அது வந்து இது எதுக்கு நமக்கு தேவையில்லை சார். என்னைய வந்து ஓப்ப நான் சொல்கிறேன் சார், ராமராஜன் ஓகே மேலிருந்து வந்த ஒரு கிராமத்துக்காரன் வந்து வந்தான் நம்ம பாடுக்காரன் ஆயிப்போனா ட்ரெஸ் போட பண்ணோம் கராட்டம் ஆடினோம் விளையாட்டம் பண்ணோம் வெளிவட்டம் பண்ணோம் எல்லாம் பண்ணோம் ஓகே வந்தோம் எம்பி ஆனோம் தேட்டர் வாங்கினோம் டிஸ்பியூட் ஆனோம் படம் எடுத்த எல்லாம் ஓகே சார். இந்த 40 படங்கிறது யார் கொடுத்தா எனக்கு நான் எப்படி மறக்க முடியும்னால ரீல் லைஃப் யாருமே ஃபுல்ஃபில் பண்ணல. இது ஒரு ஒரு ஹீரோயிசம் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படுதுன்னா நான் என்ன நினைக்கிறது இந்த படம் தயாரிப்பாளர் வி மதியரகன் அவர்களுக்கும் அந்த இணை தயாரிப்பாளர் சதீஷுக்கும் பாலாவுக்கும் நான் நன்றிக்கப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ராயஸ் அவர்களுக்கு அதை எப்படி நான் மறப்பேன் நான். அதெல்லாம் கிடையாது, அவங்க சும்மா வந்து சொன்னாங்க போனாங்க சார், நான் பெரிய ஹீரோ சார், நான் ஏற்கனவே கரகாட்டக்காரன் பண்ணேன் அப்படி சொல்ல முடியும். இன்னும் இதை சொன்ன மாதிரி இந்த 2K 2.5K 3K 3K போயிட்டுருக்கீங்களா இந்த நேரத்தில் இவரை வச்சு பண்ணலாம்னு சொல்லுவோம். டைரக்டரை புரிஞ்சுக்கிட்டு பழசும் வேணும் இதுவும் வேணும் எட்டியும் போட்டு மேட்டர் ஒரு நல்ல மேட்டரை பையன் படத்தை போல கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை எப்படி நான் வந்து சொல்ல முடியும் என்னால அப்படின்னு கிடையாது. இதை தட்டினா சவுண்ட் வருதா வரல, இப்படிதான் எப்படி வருது அதாங்க. அது இல்லை இதுக்கு இது இதுக்கு யார் காரணம்னா நான் தான் என் உடம்பு காரணம், கையை மட்டும் அடிக்காது வழி நான் தட்டு நினச்சா அடிக்க முடியாது. அது மாதிரி தான் வேண்டும் இது இதுதான் பிரிக்க முடியாது. இதெல்லாம் இது வந்து பேச தப்பாங்க. அதாவது நீங்கள் எனக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க இந்த சம்மன் திரைப்படம் இருக்குங்க ஒரு மியூசிக் அண்ணன் போடுறாங்கன்னா அவங்க அவங்க ராயல்ட்டி வாங்குறாங்க மியூசிக் வந்து அந்த போடுவோம் எல்லோரும் மியூசிக் போடுறோம். அது யார் பண்ணியா படம் பண்ணும்போது ப்ரொடியூசர் எல்லாம் முடிச்சிடுறாங்க படத்தை வந்து போடும்போது இப்போ இது வித்துடுறீங்க நீங்கள் எப்போ போட்டுக்கலாம். ஆனால் பாட்டை அடிக்கடி போடுறாங்கல்ல, இப்போ நீங்கள் டிவியில் காட்டும்போது வெறும் ஃபைட் மட்டும் போடுறதில்ல காமெடியும் போடுறாங்க. பாட்டாக போடும்போது என்ன அவங்க பாட்டு ரெப்புடேஷன் போட்டு போகும்போது இதை நீங்கள் ரீமேக் பண்ணிங்கன்னா அந்த கதாசைக்கு உரிமை உண்டு. சாமானியம் படத்தை நீங்கள் ரீமே தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ பண்ணீங்கன்னா அந்த ரைட்டுக்கு தான் உரிமை. இந்த கதை டைரக்டர் வந்து கொண்ட முடியாது, டைரக்டர் யாரும் பண்ண அவர் டைரக்டர் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கதையை தான் உரிமை பண்ண முடியும். ஹிந்தி ஹிந்தியில் பண்ணீங்கன்னா அந்த கதை பெருமிச்சு கொடுக்கணும். அது மாதிரி யாருக்கு தரமா நீ கேளுங்க, கேட்குற கேளுங்க, நீ கேளுங்க கேளுங்க. இப்போ ராஜானே வந்து எனக்கே சொன்னாரா என்னன்னு, அருமைக்குரிய லெஜண்ட் சினிமாவில் அப்படி மனிதன் கிடையாது அண்ணன் பஞ்ச அருணாச்சலம் அவர்கள். பஞ்ச அருணாச்சலம் சார் இல்லைனாலும் நான் இவ்வளவு பெரிய மியூசிக் ஆயிருப்பேன் சொன்னாரா இல்லை. எப்படி பஞ்ச அருணாச்சலம் பையன் சுப்பன் சுப்பு இருக்காரு, அந்த அவருடைய மகன் சுப்புவுக்கு ராஜானனும் அமரனும் அந்த குடும்பம் என்ன மரியாதை தருதுங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் நன்றி அறிமுகப்படுத்தின யார் வளர்த்தா யார் கொண்டு வந்தா என் குழந்தை விட்டது யாரு மெட்ராஸ் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் எங்களை விட்டவர் எங்கள் தேட்டர் முதலாளி அம்பலாரையா இருக்காரு அவர் ஒன்று போய் விட்டது அதுதான் எனக்கு மூலத்தனம். ஓகே எப்படி நான் என்ன சொல்ல முடியும் அவர் கூட எனக்கு எப்படி தெரியும் சார். நம்ம அப்பா அம்மா பக்கம் நம்ம எப்படி பக்க முடியும், பெற்றது அப்பா அம்மா தான். ஆனால் நமக்கு முழு பொறுப்பு யாரு தாய்க்கு,
அப்பா எடுத்து போயிடுவார். தாய் தான் 10 மாதம் இந்த குழந்தைக்கு சாதாரணமாக பாதுகாக்கிறது தாய். அப்பா அப்பா அம்மா வேணும் வேணும். ஆனால் முதன்மையாக ஆனால் முதன்மை தாய் தானே. தாய் 10 மாதம் நீ ஒரு நாள் ஊர் போட்டு நீ ஊருக்கு போயிடுவேன் உருவாக்கிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 10 மாதம் காக்குறது யார்? அந்த குழந்தை சுகப்பிரம்சம் ஆகணும்னு பார்த்து அதை சாப்பிட்டு என்ன பார்த்தார இது என்னட்டு பாரு எங்கள் அம்மா ஆக்கி பண்ணுவோம் பண்ணு பாடு பண்ண போல தான் பண்ணேன். அந்த அம்மா டைலாக் பேசும். டே விஜயா நீ வகுத்து இருக்கும்போது சூட நான் டீ சாப்பிட மாட்டேன்ண்ணா சாப்பிட மாட்டேன் ஏன் தெரியுமா சுட்டு முடா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம எது சாப்பிட்டா உள்ள குழந்தை இருக்கும்போது அந்த தாய் தான் மெயினாக பார்க்கறோம். இப்போ சொல்லுங்க தாய் முக்கியமா அப்பா முக்கியமா? தாய் தான் முக்கியம். அப்புறம் என்ன இருக்கு எல்லாமே தான் சினிமானா எல்லாம் அப்படி தானே எனக்கு இசை இல்லாமல் படம் கிடையாது. நான் என்ன பார்த்தே சொல்கிறேன்னா என்னை மெட்ராஸு கூட்டி வந்தது யார்? மெட்ராஸ் வந்து யார் வீட்டில் அடைக்கலமானே எந்த டேட்டா முதல்ல பார்த்தோம் எவர் என்னை உதவி இழக்கினார் எவர் டைரக்டர் ஆக்கினார் எவர் ஹீரோவாக்குனார் எவர் வந்து இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவை நடித்து சாமானியம் கொடுத்தான்றதை நான் மறந்தேன்னா நான் மனிதன் கிடையாது. இவங்க இல்லாமல் நான் இல்லை. இன்றைக்கி சாமானிய படம் திரைப்பட தமிழகம் கூட இது பார்த்துருக்கேன். நீங்கள் நம்பலாம் 12 வருஷம் ஆச்சு. ரசிகர்கள்லாம் அப்படியே ரொம்ப மிரள்றாங்க எல்லாரும். என்ன சார் இது 12 வருஷம் ஆகி போச்சு வருகிறீங்க இவ்வளவு பூரா தேட்டரில் கிடக்குறேன் எங்கே வரப்போகுது எங்கே வரப்போகணும் இப்போ நான் வரும்போது தேட்டர் போட்டு அது சாப்பிடும் பெரிய விஷயம். ஆனால் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் படங்கள் அமையலை. நான் அதுதான் ஒரு முடிவாக இருந்தேன். என்னுடைய படம் திரைப்படம்னா குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். ஒரு துளி கூட அதில் தவறான கான்செப்ட் இருக்காது. அது அது ஓகே வந்தது ரொம்ப ஃபார்ம் பண்ணுவீங்க. இப்போ கூட கேட்டேன் இல்லையா சார் இவ்வளோ கேட்போடுறீங்க எப்போ டயட்டுக்கு வந்து கேட்குறாரு சார் நாங்கள் அந்த பாட்டில் வச்சுருக்கோம் ஒரே ஒரு சீன் இந்தாங்க ஒரு 1 கோடி ஒரு ஷாட்டு தான் இந்த குடிங்க 1 கோடியா 1000 கோடி வெயி தூக்கி போயிடுறேன் அப்படி வாழணும் அவசியம் இல்லை. என் மக்கள் தமிழ் மக்கள் தாய்மார் இருந்தேன் அந்த வந்து அந்த உள்ளே இருக்க ரொம்ப சங்கடமாக இருக்கும் போதுமா அப்படியே நினச்சி பார்த்தேன். சரி நேரம் வாழ்க்கை நீங்கள் சொல்ல கேள்வியும் இல்லை நீ கேட்டது எல்லா இருக்கணும்னா அப்படியே யோசிப்பேன் ஏன் வந்தான் என்னென்னு யார் ரம்பி வந்தான் ஓங்க அப்படிங்கமா இருப்பேன் அப்படியே யோசிப்பேன். இப்போ ஒரு பாட்டு எங்கள் ஊராஜில் சுவாய் சாகர் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கையா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கையா வாங்க வாங்கையா வாங்க வாங்கையா வாங்க அப்படியே இருப்பேன். திடீர்னு ஒரு ஃபோன் வரும் ஹலோ அண்ணா ராமராஜனுக்காரன் அண்ணே நான் தான் பேசுகிறேன் அவர் அம்மா இல்லைம்மா அழைக்கலாமா ஓகேம்மா என்னென்னு நடிக்கவே மாட்டேங்குது இல்லைம்மா வருதுமா நல்ல படமா வரலம்மா பூரா கஞ்சா கச்ச கஞ்சா முஞ்சான் வருது சரியாக வரலம்மா அண்ணே நீ என்ன பார்க்கணே அங்கே புறப்பட பார்க்கணும்னே தேட்டருக்கு வரணும் இல்லைன்னு நீ டிவியாக நடிக்கினேன் அப்படின்றது. சரிம்மா ஓகேம்மா வச்சுட்டா சே ஒரு அம்மா ஃபோன் பண்ணி டிவியாவது போகணும்னு சொல்லுதப்பா அப்படின்னு ஒரு உத்வேகம் வரும். அப்போ மனசு நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் பாதை என அவரை வச்சு தான் நான் வந்து வந்தேன். நைஸ் ஓகே ஐ மீன் அந்த தெம்பில் எழுதிக்கிறேன். ஏன்னா எனக்கு சார் நான் எனக்கு என்ன பயம் நான் யாருக்காக வந்தேன் யாரை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பார்த்து சட்டக்காரர் எல்லாம் இப்படி போகிறேன் எனக்கு பழகி போச்சு தலைவர் அப்படி தான் வருவார் பார்ப்பேன் பாட்டு பார்ப்பேன் எல்லா படம் பார்க்குறது நான் தேட்டரில் அதுதான் வேலைக்கு சார் 5 வருஷம் ஒரு நாளைக்கு 3 ஷோன்னா நீங்கள் எடுத்து எடுத்துங்க 5 வருஷம் எத்தனை வருஷம் பார்த்துங்க அத்தனை ஷோவும் அப்படியே பார்க்குறேன். உலகம் சுற்றுலா வேணும் வேலை செய்யும் போது எங்கள் ராஜா டூயின் ஆக்சுவலாக 28 ஓடிச்சு அப்போ 28 டெய்லி 3 ஷோஸ் கணக்கு பண்ணிக்க எதனால 75 ஷோ 80 ஷோ வரும் 4 டிக்கெட் கொடுக்கறது சாப்பிட்றது உட்கா பார்க்குறது. இப்போ உங்களுக்கு இப்போ ரீல்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறி இருக்குல்ல அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? அது திரைக்கு பின்னால் திரைக்கு முன்னால் அது என்னவா நடந்து போகுது நம்ம படத்தை பண்ணிட்டு போயிடுவோம். அது என்ன மிந்தி நான் பார்த்ததுன்னா ஆசை டைரக்டர் மிந்தி நெகட்டிவ் இப்போ சிப்பு அவ்வளோதான் மிந்தினா 1000 அடி கொடுப்போம் ஈஸ்மக்கர் கொடுத்தான்னு சொல்லி ஈஸ்மக்கர்ன்றது கொஞ்சம் பெரிய கம்மியாக இருக்கும் கொஞ்சம் மீடியமாக வேணால் 0 வாங்குவோம் கொஞ்சம் கம்மி 6 1 அடிப்பட்ட ப்ரொடியூசர் வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் ஈஸ்மக்கர் தான் எல்லா லைஃப்பாக நிற்குவாங்க அப்போ ஒரு நாளைக்கு 1000 அடி இல்லை 1001 அடி தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் மேக்ஸிமம் போனால் 1500 போகும் 3 ரோல் 1 ரோலுக்கும் 400 அடி இருக்கும். அப்போ ப்ரொடியூசர் அப்பா 800 அடி இருக்குது மிச்சம் இருக்குது டேக் பார்த்துன்னு வாங்க இப்போ அப்படி இல்லை ரொம்ப வசதியாக போச்சு எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ பொட்டு டக்கு டக்கு டக்குனு இப்போ எல்லாமே இல்லை இல்லாமல் ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்லலாம். இந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறி இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ட்ரெண்டிங்க்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன ட்ரெண்டிங்கிறத இப்போ என்ன நீங்கள் ஓகே ட்ரெண்டிங் சொல்லுங்க இப்போ நீங்கள் சிரிச்சிங்க ஒரு 3 இயர்ஸ் எப்படி சிரிச்சிங்க தெரியல இல்லை ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி சிரிச்சிங்க சரி இன்னும் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி சிரிச்சிங்க அதாவது எத்
இந்த உலகம் இருந்தாலும் இதே மாதிரியே தான் இருக்கும். அது இந்த எந்த நீ சினிமாக்குள்ளே இருக்கீங்க, சினிமா கேட்டு வெளியே வாங்க. எந்த உலகம் மறந்தாலும் மனிதன் உடம்பில் ஓடுவது ரத்தம், வேற இல்லை. ஒருவேளை விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சு இந்த ரத்தம்லாம் மனுஷன் வாழலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி தக்காளி சட்னியை போட்டால் போதும்னு சொல்லி கண்டுபிடிச்சா கூட அந்த தக்காளி சட்னியும் சிவப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த நம்ம பின்னைக்கும் கல்யாணம் காது குத்து முடி வெட்டுறது போ கோயில் திற கூட பார்த்திக்கலாம், சித்திர திருவிழா திருவாரூர் திருவிழா என்ன கூட்டம் கேட்க முடியல. எள்ளு போட்டால் எல்லாருக்கு முடியும் சொல்லுவாங்க, எப்படி ஆன்மீகம் போயிடுச்சா? அப்படி கிடையாது. நம்ம ஒரு கோட்டை வரமாப்படுத்தி இதுக்குள்ளேயே சுற்றினா எப்படி முடியும்? அதான் ட்ரெண்டிங்கில் சார், ஜனங்களுக்கு தேவை ஒரு குடும்பமாக பார்க்க போகிறோமா? இப்போ சோ ஒன்று சொல்கிற நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படகு கரெக்டு ஓகே எங்கர்ஸ் யூத் சொல்கிறீங்க. அப்போது பாமர மக்களுக்கு யார் படம் எடுக்கிறான்? அப்படி பார்த்தாலும் இந்த சினிமா தொழில் வந்துச்சு. அந்த பாமர மக்களுக்கு யார் பண்ணுறான்? ஏ தாய்மார்கள் படம் என்ன பண்ணுற நீன்னு இப்போ நான் புத்திய சொல்ல எதை சொல்லுவேன் என்ன உழைக்க கூலித்தொழில் செகண்ட்ஸை பார்க்குன்னு திறானே அவன் கடையை அடைச்சிட்டு வரானே அவன் எந்த படத்தை பார்ப்பான்? அப்போ எடுக்கிற படம் எல்லாருமே யூத் அடைத்தோம்னா அப்போ இந்த மக்களுக்கு யார் படம் எடுக்கிறத? அதனால தானே உட்காரன் தேட்டருக்கு வராமல் வேலை பண்ணேன். இப்போ தேட்டருக்கு வர்றதுனா எங்கூட என்னமா தெரு அடை போனேன் அங்கே வந்து அவன் டிக்கெட் 100 ரூபா சொல்கிறான், பாப்கார் 200 ரூபா சொல்கிறான் என்னமா. ஸோ அந்த பொருள் மதி கூட அங்கே வைக்கும்போது என்னம்னா நாங்களாம் அப்படி சாமான் நாங்களாக தான் செய்வோம். கூட்டம் நல்லா போக வரும்போது டீ காப்பிலாம் சாதாரணமாக இருக்கும், ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாமே என்ன எகிரிச்சு தேட்டர் டிக்கெட் எல்லாம் போகும்போது அவங்க வந்து எகிரிச்சு அப்படியே கொடுத்தாலும் உள்ளே வந்து பார்த்தா அவங்க மனசு திருப்தி படல. இன்றைக்கி தங்கம் எங்கே போயிருக்கு? 55,000 ரூபா போயிருச்சு. கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களா? பவுன் குறைஞ்சிருக்கு. இந்த 50 பவுன் ஈஸியாக சொல்லுவான். இப்போ ஒரு பவுன் 50னா அப்படி கணக்கு பண்ணி ஒரு 20 பவுன் போடணுன்றான். ஆனால் வாங்க தான் செய்கிறாங்க. ஏன்னா தங்கம் தங்கம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ண முடியாது, செலவு வைக்க முடியாது, காவத்த முடியாது, முடியாது அது போயிட்டு இருக்கு. அதனால் என்னென்ன சார், ஜன் சினிமாங்கிறது ஒரு குதிரையை கட்டின மாதிரி ஒரு பார்வை. சினிமாங்கிறது ஒரு காசியம், ஒரு கதை, எதை நோக்கி போகுது, என்ன சொல்ல வர்றோம், எங்கே. இப்போ நான் சொல்கிறேன் ட்ரெண்டிங் இருக்கேன், ஏன் என்ன வரீங்க முடிச்சிருங்க அதோட. நீங்கள் சினிமா ட்ரெண்டிங் மாறிச்சுன்னா ரீல் போடுறீங்கல்ல, டைட்டில் போடல விட்டுருங்க. இடவேலையும் போடுறீங்களே, எதுக்கு இடவேலை? அது அந்த கிளம்பியா வணக்கம் மட்டும் இல்லை, ஒன் ஹவர் போதும் எழுது. ஏன் அதை மட்டும் சினிமா ஃபைட் வைக்கிற அது என்னது? சாங் ஆடுறீங்க, பாட்டு வைக்கிறீங்க அது என்னது? அது சினிமா தானே, இங்கேருந்து தானே காமா. இப்போ சாமானியனுக்கு உங்களுடைய ஃபேமிலி, அதாவது முன்னாள் மனைவி மற்றும் தோழி நளினியா இருக்கட்டும், அருண் அருண் அவங்களுடைய பொண்ணு, பேரம் வைத்தீங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க? அதெல்லாம் வெயிட் பண்ணால் அதில் அவங்க அவங்க இருக்காங்க. பையன் பேசுவாங்க போவாங்க, பொண்ணு பேசும். பையன் இருக்கிறது ஸ்காட்லாந்து, அவனுக்கு 2 பசங்க இருக்காங்க, நியாந்து ஜாஸ்வத்னு. பொண்ணு எம்எபி பண்ணி ஒரு அட்வொகேட் ஒர்க்கெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இருக்காங்க. அதெல்லாம் அவங்க இருக்காங்க, பேசணும் வைப்பாங்க. பிள்ளைங்க செட்டில் நல்லா காமா பற்றி நம்ம அதை பற்றி அது ஒரு அதை இது வந்து கடவுள் கொடுத்த விஷயம். அவன் செட்டான் அங்கே இருக்கு இருந்தா இல்லை அது பற்றி குழப்பப்படுறது. சரி ஓகே நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்காங்க போதும். உங்களுக்கு பெரும் நம்பிக்கை சாமானியன் மேலே அப்படி அதை கேளுங்க, அப்படி கேளுங்க. அதாவது என்னென்னா கதைகள் நிறைய கேட்டோம்னா இன்னொரு விஷயம்னா அந்த கதை எனக்கு பிடிக்கணும். ஓகே அந்த பிடிச்சி நான் நடிக்கும் போது இன்வால்மெண்ட் வரணும் எனக்கு. ஓகே இந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கணும், அதை விட பெரிய விஷயம் என் ரசிகர் ஒத்துக்கணும். ஏன்னா அவங்க ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு படம் பண்ணும்போது சொன்னேன் அசன்டே இது நல்ல கதை, ஏன்னா இன்த்தோல் வர்ற படம் சொல்கிறேன். படம் பார்த்துருந்த ஒரு அம்மா இதுக்கே அந்த தம்பி ஆய் பண்ணிச்சு, அதுக்கு பேச வீட்டில் இருக்கலாமேன்றாங்க. சிம்பிள், ஒரே வீடு, ஒரே வீடு, செத்து போனேன். படையில் கூட ஏதோ வரலையா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, தவிர ஒரே வா சொல்லி போயிடுவாங்க. ஆனால் எத்தனையோ கதை கேட்டேன், ஆனால் இந்த கதை சாமானியம் சொல்லும்போது அது ஏதோ ஒரு மனசில் ஒரு ஊண்டிடுச்சு. ராமராஜன் வீட்டுக்குள்ளேயே இருந்து சினிமா உட்காராமல் பண்ணுறான்னு சொன்னோன்னா கதையை சொல்லி பிடிச்சோன்னா இந்த டைரக்டரு, அந்த கதாசிரியர், இவர் மதிசார் ப்ரொடியூசர், சதி சாதா பாலா சதீஷ் கேளுங்க, இன்ட்ரோ சொல்லி முடித்தோன்னே கை கொடுத்து சூப்பர் இன்ட்ரோ, இந்த இன்ட்ரோ எந்த படத்தில் வரைக்கும் வரல. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் தேட்டரில் 5 வருஷம் வேலை பார்த்தாலும் தேட்டரில் 5 வருஷம் வேலை வந்துட்டு சினிமாவில் யாராக இருந்தால் சொல்லுங்கம்மா, நீங்கள் ஃபோன் சொல்லுங்கள். தேட்டரில் 5 வருஷம் டிக்கெட் கொடுத்து டிக்கெட் கழித்து ஆப்ரேட்டர் மேனேஜர் கேஸு போஸ்ட் கொடுத்து சீல் போடுறது யாராவது பார்த்தாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், அளவு அருமையான இட வேலை. இந்த இன்டர்வல் பார்க்க நீ பாருங்கள், ராமரங்க சொன்ன உண்மைடா அப்படின்னு. ஸோ நீங்கள் ட்ரெண்டிங் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நான் ட்ரெண்டிங் சேஞ்சு தான், கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அவ்வளோ இதெல்லாம் நீங்கள் நல்லா செலப்படுவீங்க, இப்போ ஃப்ரீயாக விட்டுருங்க, அதான் ஒரு ஒரு டிஃபரன்ஸ். ஆனால் முடி முடி தான் அதான் உண்மை சொன்னாங்க, கை கொடுத்து எழுந்திருப்பாங்க ரொம்ப நல்லது சார், எனக்கு ஜோடி இல்லை அப்படின்னு.
எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் நான் இருந்தேன்னா அவங்க கூட எனக்கு கை கொடுத்து படம் இன்ட்ரோல் வரல ரொம்ப மீண்டும் ஒரு தேங்க்ஸ் சொன்னால் எனக்கு ஜோடி இல்லை கரெக்டு இந்த நேரத்தில் நம்ம படக்கூடாது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் கை கொடுத்து அப்படின்னு அப்புறம் ஜோடியில் என்ன கூட என்னுடைய கேரக்டரில் வந்து ரைட்டில் ராதாரி வேணும்னு லெஃப்டில் எம்எஸ் பாஸ்கர் ரவீன வந்து அவர் பயங்கர பிஷியான இடத்துல நான் அசன்டேட்டர் என்னுடைய அசன்டேட்டில் அவன் நடிச்சு கேட்க டைரக்டர் டைரக்ஷன்லாம் என் டைரக்ஷனில் ராதாரி ஹீரோ பிடிக்கிறார் ஹலோ யார் பேசுறதில்ல இவர் ஹீரோ சுரேஷ் இல்லை மாற்றி போட்டு பண்ணேன் பாஸ்கர் வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து நான் அசன்ட் ஆகும்போது குரூப் பாஸ் கொடுக்க வந்து வரும் எம்எஸ் பாஸ்கர் அவர் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் கூட இருந்தது நல்ல கேரக்டர் தான் எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு கேரக்டர் ஸோ அதுக்கப்புறம் அவங்க டைரக்ட் பண்ணாங்க சரி ஓகே ஷூட் ஆரம்பிச்சு போனாங்க நல்ல சப்ஜெக்டில் நல்லா போகணும் டைரக்டர் ராகேஷ் சார் உண்மையே அவர் இன்சூலில் படித்தவர் ஜெயம் ரவியுடைய தம்பி அண்ணனா ராஜா அவருடைய நாலு படம் ஒர்க் பண்ணவர் டெக்னிக்கலாக உண்மையிலேயே ஒரு சொன்ன கேட்ட கேள்வி தான் அது அதான் என்னுடைய பழைய விஷயத்தையும் அதை நினைக்காதையும் ரசிகளையும் திருப்திப்படுத்தணும் லேடிஸுக்கும் வந்துருக்கணும் அப்படி கரெக்டாக கொண்டு வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிறவங்க கரெக்டாக பொருத்தியாச்சு ஒரு ட்ரெயினில் வந்து எல்லாமே இருக்கும் ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏசி இருக்கும் செகண்ட் ஏசி இருக்கும் தேர்ட் ஏசி இருக்கும் ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கும் ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு பெட்டி இருக்கும் லேடிஸ் பெட்டி இருக்கும் எல்லா கேரேஜும் இணைச்ச மாதிரி இழுத்து போய் முடிச்சு வச்சுருவாங்க சூப்பர் சார் உங்களுக்கு பெரும் நம்பிக்கை சாமானிய மேலே இருக்குது அது கண்டிப்பாக போயிட்டு போகாது அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம் கண்டிப்பாக மக்கள் அந்த படத்துக்கு சாமானியன் படத்துக்கு வந்து ஒரு பெரும் ஆதரவு கொடுப்பாங்க உங்களுடைய கனவு எல்லாமே மெய்யாகும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சார்பாக பெரும் வாழ்த்துக்கள் சார் வணக்கம் நான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் மொழி மட்டும் பேசக்கூடிய வேறு மொழி தெரியாது தமிழ் படங்கள் அதுவும் அசல் தமிழ் படம் ரீமேக்கு இவ்வளோ படம் பண்ணி இந்த சாமானிய படம் 45 அந்த ஒரு ஃபுல் ஃபீலோட மனசோட திருப்தியாக கேட்குறது எங்களை கொண்டு போய் மக்களை சேர்க்கறது உங்களுடைய மிகப்பெரிய கடமையாக எனக்கு சேர்க்கிறேன் கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள் இன்றைக்கும் எனக்கு துணை இருக்கும் நான் நம்புறேமா இந்த பேட்டி சிறப்பான பேட்டி அருமையாக பேசுகிறீங்க அருமையாக கேட்டீங்க நன்றி வணக்கம்மா